ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சுஜா டெய்லி டைம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சூப்பரான பியூட்டிஃபுல்லான சாரி கலெக்ஷன்ஸ் தான். அண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. டெய்லி வேர்க்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக சாரி கட்டிட்டு போகணும் அப்படின்னா இந்த சாரியை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மெயினாக வந்து நம்ம பாடியாக இருக்கோம், கொஞ்சம் வந்து நம்மளை லீனாக காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மள லீனாவும் காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன். ஸ்டார்டிங் ஆஃப் வித் திஸ் பியூட்டிஃபுல் சாரீ. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா வா, எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட கலரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சாரீஸ்ல எல்லா கலர் காம்பினேஷன்ஸும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் இந்த சாரீ கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப் மரூன் வித் நேவி ப்ளூங்க. ஸோ இந்த நேவி சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் இருக்கு. அண்ட் இந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபாயில் பிரிண்ட். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்லஸ் டிசைனில் வரும். பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு லைன் லைன் பேட்டர்னில் வரும். அண்ட் இதோட முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்படி காமிக்கிறேன், முந்தி வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நெக்லஸ் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் முந்தி. ஸோ இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன் வருது. நான் இந்த பிளவுஸை இப்படியே தான் வந்து தைச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தைச்சு போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு பஃப் ஸ்லீவ். அண்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் டோனில் வர மாதிரி, பாடி ஃபுல்லாக இந்த கலர், அண்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ ஷேட் வருது. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோல்டன் புட்டா ஒர்க்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ சாரியும் அண்ட் இந்த பிளவுஸும் காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ இத்தனை கலர் காம்பினேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்குமோ அதை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அப்புறம் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்துடலாம். நான் போட்டிருக்க அதே மரூன் ஷேடில், ஓகேங்களா, பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ வாவ் காம்பினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, பட்டு சாரியில் வரும் இல்லையா? ஸோ அந்த பட்டு சாரியில் உள்ள கலர் காம்பினேஷன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது பாருங்கள், டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஹோல் சாரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் வரும். கீழே வந்து இந்த நெக்லஸ் பேட்டர்னில் வருதுங்க. ஸோ பார்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கீழே வந்து பெருசாக இருக்கும், பாடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். டபுள் சைட் பார்டர் இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவான பியூட்டிஃபுல்லான கலர். அடுத்த கலர் பார்த்துலாம். வாவ் வா வா வா, கிளி பச்சை. கிளி பச்சைக்கு ராயல் ப்ளூங்க. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர். அண்ட் இந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் கலர்ஸில் வர மாதிரி இருக்கும், ட்ரெடிஷ்னல் பட்டு சாரியில் வர கலர்ஸ் மாதிரியே இருக்கும். அடுத்தது சூப்பர் பியூட்டிஃபுல்லான கலர், மாம்பழ கலர் வித் கிரீனுங்க. ஸோ இதெல்லாம் வேகமாக மூவ் ஆகிடும். ஸோ லேட் பண்ணிடாதீங்க, டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர் பாருங்கள், எந்த அளவுக்கு ராயலாக இருக்குன்ட்டு. ஓகே, அடுத்த கலர் பார்த்துலாமா? வாவ், இப்போ நான் போட்டிருக்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ நேவி ப்ளூக்கு டார்க் ரெட்டுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்கு, ஜஸ்ட் லைக் ட்ரெடிஷ்னலான அந்த பட்டு சாரீஸில் வர கலர் காம்பினேஷன். அண்ட் இந்த நேவி ப்ளூவில் இது பாருங்கள் இந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும். வா, அடுத்த செம்ம கலர். ஸோ வயலட் வித் க்ரீனுங்க. ஸோ அட்டகாசமாக இருக்கு இல்லையா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, வயலட் வித் க்ரீன் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு கலர், சூப்பராக டக்கு டக்கு டக்குன்னு குவிக்காக மூவ் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. தாமர் பச்சைக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் லெமன் எல்லோங்க, லெமன் எல்லோ பார்டர் வருது. ஸோ சாரி கான்ட்ராஸ்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பட்டு சாரியில் வர கலர் காம்பினேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் கலர் இந்த ஒரு டார்க் பச்சைக்கு லைட் பச்சைங்க, வேற லெவலில் இருக்குது காம்பினேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த ஃபாயில் பிரிண்ட் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் டிசைன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் பிளவுஸ் டிசைன் இந்த மாதிரி வருது. அண்ட் இந்த சாரீஸோட ப்ரைஸ்
ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 649 ருபீஸுங்க. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா டக்குன்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸை பார்த்தலாமா? ஸோ அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டெய்லி வேர்க்கு ஆனால் ரொம்ப அட்டகாசமான இருக்கிற ஒரு டிசைனுங்க, செம்ம அட்ராக்டிவான டிசைன். இந்த பட்டோலா டிசைன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி, இடையில வந்து மீனாக்காரி ஒர்க் ஃபுல்லாக பிரிண்டடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸில் ரெண்டு பக்கமும் வந்து ஜரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஆக்சுவலாக ஜரி பார்டர் கிடையாது, இது ஃபாயில் பிரிண்ட் உள்ள பார்டர்ஸ். சாரி ஃபுல்லாமே இப்படி தான் வருது பாருங்க. மேலே வந்து சின்ன பார்டர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பார்டர் வருது. அண்ட் அந்த பெரிய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஊர்வலத்துக்கு போகிற மாதிரி உங்களுக்கு வரும் டிசைன் வருது. பிளவுஸ், கிராண்டான பிளவுஸ் வித் ரிச் பல்லு ஒர்க். ஸோ பியூட்டிஃபுல்லான பல்லு ஒர்க். இப்போ வந்து சாரி மேலே போடுற பாருங்க, அழகாக நீங்கள் ப்ளீட் எடுத்து கட்டிட்டு போகலாம். ரொம்பவே லைட் வெயிட்டான சாரி, ஸோ ஈஸியாக இதை வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பியூட்டிஃபுல்லான சாரி, கலர் பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. நான் பக்கத்தில் கூட வந்து காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இருக்கு. ஸோ நான் போட்டிருக்க ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் கலர். லாவெண்டருக்கு வந்து நேவி ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டாக வருது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா சாரீஸும் வரும். இதில் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துலாம் வாங்க. ஸோ என்கிட்ட இத்தனை கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கலராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் ஆனியன் பிங்க். வா பார்த்தீங்களா இந்த அளவு கலர் தான் அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு. பியூட்டிஃபுல்லான க்ரீன், க்ரீனுக்கு டார்க் க்ரீன் காம்போ. கிரேக்கு என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுறீங்களா? டைன் பிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் இப்போ வர ஃபேன்சி டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பட்டு சாரீஸ், அந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டின்ட், ரோஸ் கோல்டு டின்ட்டில் இருக்குது. அண்ட் இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ரெட்டுங்க. ஸோ அந்த பார்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க் பாருங்களேன் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அண்ட் சாரியில் டிசைனும் வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க, மிஸ் பண்ணிடுறாங்க at this price point. So in the blue contrast வந்து இந்த ப்ளூங்க. ஸோ வாவ், ஜஸ்ட் லைக் அ வாவ். இதெல்லாம் பிளவுஸ் தைச்சு அழகாக போட்டு போனால் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிங்க்குங்க, பிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா 649 ருபீஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் டைமில் சாரி மேலே பயங்கர க்ரேஸுங்க. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு அவினாசிலிங்கம்ல தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அவினாசிலிங்கம்ல ஜாயின் பண்ண ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அக்காவா இந்த ஸ்கூல் நான் சொல்லணும், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜ் நல்லா இருக்கும், ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், வா உன்னை இங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் கை காமிச்சா நானும் போன போய் 11 நாள்ல என்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியல, வெளியே வந்துட்டேன். ஏன் ரீசன் அப்படின்னா ஒரு ஸ்கூல் மாதிரியே இருந்ததுங்க, நான் இன்னொரு ஸ்கூலில் போய் என்டர் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் நான் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 11 மெம்பர்ஸ் தான் என்னமோ இருந்தாங்க சைக்காலஜியில். அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஐயோ நம்ம ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்டோட இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 11 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க, அதே எனக்கு ஒரு நெருடலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சாரி கட்டணும்னு வேற சொல்லிட்டாங்க, ஐயோ நமக்கும் சாரிக்கு ரொம்ப தூரமே அப்படின் மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. எப்படா அப்போ இந்த காலேஜை மாற்றுவோம் மாற்றுவோம்ட்டு உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு நைவேத்தியா வந்து சொன்னால் நான் பிஎஸ்சியில் தான் படிக்கிறேன் நீ வா அப்படின்னா, ஐயா ஜாலி நீ என்ன குரூப் எடுத்திருக்கேன், சைக்காலஜி எடுத்திருக்கேன், ஏய் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒன்றா போலாம் ஒன்றா போனான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணதுங்க. அப்படியே என்னோட காலேஜ் ஸ்டோரி. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல சாரதா காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜ், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி தான். நிறைய இடத்துல வந்து சாரீஸ் வந்து அப்போ வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கட்ட வச்சுருந்தாங்க, பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா
எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு அந்த சாரீஸ் எல்லாம் வந்து கட்டுறாங்க. ஸோ இப்போ யார் கேட்டாலும் எனக்கு சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சின்ன பொண்ணுங்கெல்லாம் சொல்லும் போதே எனக்கு கேட்கறதுக்கும் ஆசையாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அவங்க ரொம்ப அழகாக நீட்டாக கட்டிக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஸ்டைலிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இந்த சாரீ கிரேஸ் வந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த சாரீஸும் வந்து காமிக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கிறது உங்களுக்கும் சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் காமிக்கலாம் தோணுச்சு. இந்த சாரீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் கூட வந்து ப்ரிஃபர் பண்ணி கட்டிக்கலாம். யார் வேணாலும் இது வந்து ஈஸியாக ட்ரை பண்ண முடியும், ஜஸ்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம தன்மை த்ரெட்ஸில் வருது. ஸோ ஸ்டே டியூன்ட், ஓகேங்களா? ஸோ எஸ் இதோட ப்ரைஸ் ஃபேக்டரும் வந்து சொல்லியாச்சு. அண்ட் வித் தேட் நோட் நான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லணும். இந்த காலேஜ் கதைன்னு சொன்னோடனே என்னோட பிரைடு வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கேரியான ஒரு கோ ஸ்டோரி வந்து சொன்னாங்க. என்னடா இது, பிரைடு காலையில் முகூர்த்தத்தப்ப மணி வந்து 2 மணி அந்த டைம்ல எனக்கு வந்து அவங்க ஒரு பே ஸ்டோரி சொல்றாங்க. அவ்வளோ சீரியஸா வந்து கேட்டுட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த கதையை சொன்னாங்க. நீங்களும் வந்து பாருங்க, நாங்கள் எந்தெந்த இடத்துல ரொம்ப லேக் ஆச்சோ அதை கட் பண்ணிட்டு நான் மித்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியை வந்து இன்சர்ட் பண்ணேன். கேட்கறதுக்கே நல்லா இருந்தது. அண்ட் அவங்க அந்த பே கூட வந்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னோன்னு வந்து, அதாவது டிராவல் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல இருந்தது, பட் இருந்தாலும் அதோட நம்ம மாற்ற முடியாது, நம்ம வேற ஹாஸ்டல் பார்க்க முடியாதுனால அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ மித்த கதையும் நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வாயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கதையும் கேட்டுட்டு வாங்க. ஓகே, ஆக்சுவலாக நம்ம ப்ரைட் வந்து இப்போ ஒரு பே ஸ்டோரி வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. சொல்கிறா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கியிருந்தோம். ஆக்சுவலாக தங்கியிருந்த போது என்னாச்சு, ஒரு அந்த வீட்டில் எங்களுக்கு எப்பவுமே சிம்டம் தெரியும்ல, யாரோ ஒரு 5 பேர் இருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. சரி, நம்ம புது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தோணுதுன்னு நினச்சோம். அப்புறம் நாங்கள் ஒரு நாள் கார் ஷெட்டில் உட்காந்துருந்தோம், பைக் ஷெட்டில். இப்போ 5 நிழல் தானே இருக்கணும் ஈவினிங், எக்ஸ்ட்ரா ஒரு நிழல் தெரிஞ்சுது. சரி, எனக்கு நான் பவரு, சரி நம்ம கண்ணு சரியா தெரியாதுன்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தோம், என் ஃப்ரெண்டு தூங்கிட்டு தான் இருந்தா. அப்போ கார்னர்ல ஒன்று எந்திரிச்சு வந்துச்சு, என்னடா இது, இது இந்த நேரத்துக்கு ரெஸ்ட்ரூம் போறான்னு பார்த்தா ஒரு உருவம் எந்திரிச்சு நான் கண்ணை விட்டுட்டு தூங்கிட்டேன். நான் கண்ணை விட்டுட்டு தூங்கிட்டேன் அவ்வளவுதான், வேற என்ன பண்றது, அந்த ராத்திரியில எல்லாத்தையும் எழுப்பிட்டு இருக்கா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வரிசை ஆக்சிடென்ட் ஆச்சு எங்க எல்லாருக்குமே. எல்லாருக்குமே இந்த இடத்துல மார்க் இருக்கேன், இந்த கையில சேம் ஆக்சிடென்ட்னா ஒரு 2 மாசம் நடக்க முடியாத அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இதே ஷாப்பிங்கா இருக்குப்பா, எனக்கே குசிச்சு. அது பேக் அத வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலா எப்படின்னா, ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கதவுலாம் காட்டியாச்சு, ஒரு ஏர் உள்ள வராது. ஆனா ஒரு பாட்டில வச்சோம், தானா உழுந்துச்சு. அப்பதான் ரைட்டரா அதிகதான் சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே லைட் போட்டு தான் தூங்குவோம். ஆனா வீட்டுல 1 வருஷம் இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சது. கார்ட்ஸ் விளையாடும் போது என்னாச்சு, எல்லாருமே கிளம்பிட்டா மிட்டி குடிக்க, நாங்க 2 பேர் மட்டும் சிரிச்சுமா விளையாடலாம்னு விளையாண்டு இருந்தோமா. அப்ப என்னாச்சு, இந்த இது இருக்குல்லக்கா, அந்த ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு எங்களுக்கு, அழுகிற குரல் கேட்கும்ல, அப்படி இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன், எதுக்கு நீ இப்போ அழுதுகிட்டு இருக்கேன், நான் ஏன் அழுதுன்னா, நீ அழுவாம யார் அழுகுறா அப்படின்னு பார்த்தா நானும் அழுவல யாரும் அழுவல. அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுல நான் டாக் இருக்கும், சும்மா நீ சாப்பாடு போடுவோம், அதை எங்க பெட்ரூம் போது குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இது எதுக்கிட்டா குலைக்குதுன்னு பார்த்தா அப்ப சவுண்ட் இன்னும் அக்ரெசிவா வர ஆரம்பிச்சது. சரி ரைட்டு, அது திருப்பி வந்துருச்சுன்னு போல இருக்குன்ட்டு
கதவுலாம் சாத்திட்டு வெளியே போய் உட்காந்து ரோட்ல நின்றோம். எல்லாரும் வந்த அப்புறம் வீட்டுக்கு தான் போனோம். அப்புறம் எப்படிதான் தோதுவீங்க இருக்கு. என்னோட ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பாத்ரூம்ல இருந்தா எங்க குரல்ல அது கூப்பிட்டுச்சு. நாங்க யாருமே வீட்டுல இல்ல, ஒரு வருஷம் தில்லு தான்டா தில்லுக்கு ஆனா சும்மா கதாலாம் அந்த என்னது பண்ண இது பண்ண இந்த சாமிக்கு விளக்கேற்ற முடியாதுமாங்கல்ல, அப்படியெல்லாம் போய் விளக்கேத்தலாம் எல்லாமே பண்ணுவோம். நானும் முன்னி படத்துல மாதிரி ஆஃப் ஆகுமான்னு பார்த்தோம். ஆஃப் ஆகுது ஜாலிதான்க்கா. ஜாலியா கீழே விழுந்து 2 மாசம் நடக்க வேற முடியல. எல்லாருக்கும் ஆக்சிடென்ட், எனக்கும் ஆக்சிடென்ட் தான். தாண்டி கிழிஞ்சுட்டு சம பிளட்டு 2 மாசம் நடக்க முடியாத அளவுக்கு இருந்தேன். ஆனாலும் அந்த வீட்டுல இருந்து நீங்க காலி பண்ணாம அங்கேயே இருந்துருக்கீங்க. வாடகை கொடுத்தாச்சுக்கா 1 வருஷம். ஓ, அதனால அவரு பேர் உசாரா வாங்கியிருக்காரு 1 வருஷம் வாடகை. அக்க நாங்க தான் புது வீடு அது. Thank you.
அண்ட் உங்களோட ஸ்பெஷல் டேக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோட மேக்கப் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ப்ரொஃபஷனல் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்து தைரியமாக எங்கிட்ட வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். உங்களை உங்களோட டேயில் ஸ்பெஷலாக பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்களும் எக்ஸைட்டடாக இருந்தீங்க நான் என்கிட்ட வந்து மேக்கப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேஞ்சில் தான் வச்சுருக்கோம். ஸோ பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வித் த பெஸ்ட் சர்வீஸுங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வித் தட் நோட் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.